ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டோரினா பிடிக்குமா? நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் காட்டின் ராஜாவாகிய சிங்கராஜா இருந்தாங்க. அந்த சிங்கராஜாவுக்கு காலில் ஒரு அடிபட்டு கால் விரல் துண்டாகி போயிடுச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கால்வழியோட அவருடைய வீடாகிய அந்த குகைக்குள்ளே அவர் கடலில் படுத்துக்கிட்டு இருந்தார். அதனுடைய துணைவியாகிய ராணி சிங்கம் வந்து அதோட தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. சிங்கராஜாவுக்கு இவ்வளோ பெரிய காயமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. இது தெரிஞ்ச மற்ற காட்டு விலங்குகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து அதை விசாரிக்க வந்தாங்க. காட்டு ராஜாவே, நீங்கள் உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறதுக்காக காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் வரிசையாக வந்தாங்க. அதில் நரி மட்டும், குள்ள நரி மட்டும் சிங்கராஜா கிட்ட சொல்லிச்சு, ராஜாவே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, இதுவும் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அதை கேட்ட சிங்கத்துக்கு, காட்டின் ராஜாவாகிய சிங்கராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ என்ன நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறியா? உன்னை தூக்கி நான் காவலில் போடுறேன், என்னோட குகையிலேயே நீ காவலாக இரு அப்படின்னு சொல்லி சிங்கராஜா வந்து அந்த குகையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களாக இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு கட்டளையிட்டுச்சு. குரங்குகளாக நீங்கள் போய் அந்த குள்ள நரியை பிடிச்சி காவலில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க காட்டு ராஜா. அதை கேட்ட உடனே சிப்பாய்களாயிருந்த எல்லா குரங்கு கூட்டமும் குள்ள நரியை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க. அதுக்கு அசைவம் சாப்பாடு தான், கரிசோறு தான் பிடிக்கும். ஆனால் அங்கே சிங்கராஜா அதுக்கு என்ன ரூல்ஸ் போட்டாங்கன்னா, இனிமேல் நீங்கள் காட்டில் இருக்கக்கூடிய காய்களை மட்டும் அதுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் டெய்லி ஒரு வேளை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த காயே இதுக்கு பிடிக்காது குள்ளநரிக்கு, அந்த காயை சாப்பிட்டாலே வட்டுவுது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நாள் ரொம்ப பசியோடவே இருந்துச்சு. இதனால் ரொம்ப ஏண்டா சொன்னோம் இந்த சிங்கராஜா கிட்ட, நம்ம நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அந்த நரி. ஒரு நாள் கொஞ்சம் புண்ணு காஞ்ச பின்னாடி காட்டுக்கு வந்து போச்சு. நொண்டி நொண்டி போகிறத பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாரும் நொண்டி ராஜா, நொண்டி ராஜா அப்படின்னு சொல்லி எல்லா குட்டி விலங்குகள் எல்லாருமே சிங்கராஜாவை கேலி செஞ்சாங்க. இதை வந்து சொன்னாங்க ராணி சிங்கத்துக்கிட்ட, ராஜா சிங்கம் வந்து சொல்லிச்சு, சிங்கராஜா வந்து சொன்னாங்க, எல்லாரும் என்ன இப்படி கேலி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புனாங்க. இதை கேட்ட ராணி சிங்கமும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம சிங்கராஜா அப்படியே நடந்து போனால் எல்லாம் பயப்படுவாங்களே, ஆனால் இப்போ எல்லாரும் அவரை கேலியும் கிண்டலுமாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அதே போல் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இந்த கேலி வார்த்தைகளை பேசி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வேட்டைக்கு போன ஒரு நாள் ஒரு ஆடு வந்து ஒரு மரக்கிளையில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி நமக்கு சீக்கிரத்திலேயே உணவு கிடைச்சிருச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி சாப்பிட அந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சாப்பிட்டு ஆரம்பித்து சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்துச்சு அதோட
அதுக்குன்னு ஒரு வலையை அமைச்சிருக்காங்க. அது அந்த வலைக்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இதை கவனிக்காமல் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடலான்னு பார்க்கும்போது அது சிங்க ராஜா எங்கே மாட்டிக்கிட்டாரு, பெரிய குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டார், கெபிக்குள்ளே மாட்டிக்கிட்டார். இப்போ சிங்கராஜாவால் வெளியவே வர முடியலை. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணார், என்னடா நம்ம இந்த வலையை பார்க்காம இதுக்குள்ளே போய் இருந்த உணவை சாப்பிட்டோமே, இப்போ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் வந்து இந்த குகையோட சிங்கத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க அரண்மனைக்கு. அரண்மனைக்கு போகும்போது சிங்கத்துக்கு இன்னும் கவலை, இங்கே போய் நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. அதே அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ராஜா அவரோட விளையாடுறதுக்கு சிங்கத்தை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இன்றைக்கி சிங்கம் நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு, நம்ம இந்த சிங்கத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தோம்னா ராஜா நமக்கு நிறைய வெகுமதிகளையெல்லாம் தருவார், பரிசு பொருட்களையெல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி அரண்மனை வேலையாட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சிங்கத்தையும் கொண்டு போய் அரண்மனையில் ராஜாவுக்கு முன்னாடி வச்சாங்க. இப்போ அந்த சிங்கத்தை நடக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா கட்டளையை கொடுத்தாங்க. கட்டளை இட்டோன்னையும் சிங்கத்தை வந்து நடக்க விடும்போது சிங்கம் வந்து ரொம்ப நொண்டி நொண்டி நடந்திருக்கு. அதுக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு தானே, அதனால் அது ரொம்ப நொண்டி நொண்டி நடந்துச்சு. ராஜாவுக்கு மிகவும் கோபம், என்ன எனக்கு நொண்டி சிங்கத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல சிங்கத்தை தானே நான் உங்களை பிடிச்சிட்டு வர சொன்னேன், இப்படி நொண்டி சிங்கத்தை வந்து பிடிச்சிட்டு வந்து என்னை என்ன முட்டாளாக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்ப கோபம். அந்த அரண்மனையில் வேலை செய்கிறவங்க கிட்ட, நீங்கள் முத இதை எங்கே பிடிச்சிங்களோ அதை கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வாங்க, இந்த நொண்டி சிங்கத்தை எனக்கு நல்ல சிங்கமாக பிடிச்சிட்டு வாங்க, அது கூட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோடு அங்கே அரண்மனையில் வேலை செய்கிற எல்லாத்தையும் ரொம்ப சத்தமிட்டு சத்தம் போட்டார். இதை கேட்டு அந்த வேலையாட்கள் எல்லாரும் எங்கே அந்த கெபியை வச்சாங்களோ அங்கேயே கொண்டு போய் சிங்கராஜாவை விட்டுட்டாங்க. அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா அந்த வேலையாட்களை சத்தம் போட்டோன்னையும் சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம், நல்ல வேலை நம்ம காலில் ரொம்ப அடிபட்டனால நம்மளை கொண்டு போய் மறுபடியும் காட்டிலேயே விட போகிறாங்க, கால் மட்டும் நல்ல காலாக இருந்துச்சுன்னா நம்மளை இவங்களே வச்சுருப்பாங்க, இந்த அரண்மனையிலேயே நம்மளையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, நல்ல வேலை நமக்கு காலில் அடிபட்டுச்சு, இதை தான் அந்த நரி அன்னைக்கே சொல்லியிருக்கு. நமக்கு தான் அது புரியலை, நரி கூட குள்ளநரி கூட ரொம்ப அறிவாக இருக்குது, நம்ம அதை இத்தனை நாளாக கட்டி போட்டு வச்சிருந்து ரொம்ப அதை கஷ்டப்படுத்திட்டோம், ஆனால் கரெக்டாக சொல்லியிருக்கு, அந்த அறிவு கூட நமக்கு இல்லை, எதுவுமே நடந்தாலும் நடப்பதெல்லாமே நன்மைக்குன்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும் நினைக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை தேத்திக்கணும். இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் தனக்குள்ளே பேசிக்கிட்டுச்சு. சிங்கத்தோட குகைக்கு வந்த சிங்கராஜா ரொம்ப சந்தோஷமாக அந்த குள்ளநரியை பார்த்து, உனக்கு நான் ஒரு பதவி தரப்போகிறேன், என்னுடைய இந்த காட்டில் நீ ஒரு மந்திரியாக ஆக போகிற, உனக்கு அறிவு நிறைய இருக்குது, நீ தான் எனக்கு நல்ல ஒரு மந்திரி, நல்ல நல்ல ஐடியா யோசனையெல்லாம் எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குள்ளநரிக்கு பெரிய ஒரு பொன்னாடையும் மாலையும் கொடுத்து மந்திரியாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள்.